இது கூட என்னுடைய மனைவி ஆர்டர் செய்கிறார், எனக்கு எரிச்சலாக இருக்கு. இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலை. இட்லி இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பற மாதிரி இருக்கணும். காலையில இட்லி எல்லாம் ஏமா ஆர்டர் பண்றீங்க, கொடுங்க. அது கூட செய்யறதுக்கு ஒரு சோம்பேறிதான பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. ஆனா என்னன்னா இந்த இட்லி சட்டி கழுவுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்பா. ரொம்ப கஷ்டம். சும்மா புழுகாத, நீ என்னை கழுவுன மாவு ரெடி பண்ணி கொடுத்தா நான் தான் ஊத்தி தருவேன். மாவு அரைச்சு வைக்க மாட்டாங்க, நான் தான் ஊத்தி தரணும். அவரு நான் தோசையே ஊத்தி தரேங்கிறார், அப்ப கூட நீங்க ஏன் ஆர்டர் பண்றீங்கம்மா? அவர் வந்து நல்லா தோசை ஊத்த மாட்டாரு, அவங்க கொஞ்சம் ஒரு முறுன்னு பொடி தோசை நெய் தோசை பெங்களூர் தோசை பாம்பே தோசை பூனா தோசை பனாரஸ் தோசை சேலம் தோசை செண்டை செட் தோசை காலையில காஃபி ஆர்டர் போடுறாங்க சார். நைட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல சார், காலைல ஒரு காஃபி தானே சார் ஆர்டர் போட்டு தந்தா என்ன சார்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பத்ரோ பால் போயிட்டு வாங்க, ரெண்டு பேரும் போட்டு குச்சலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஓ ரெண்டு பேர் தான் இருக்கு வீடு. ஆனா ஒரு காஃபி 65 ரூபா வரும் சார். ஐ டோன்ட் கேர், நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இருந்தாலும் பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணணும் சார், அது கொஞ்சம் டைம் எல்லாம் நமக்கு சேவ் தானே. என்ன தீங்கு செய்தோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏழு நாள் தோணுமா? தோணுதா? என்ன ஒரு காஃபி போட்டு போட தெரியாது சார். உங்களுக்கு காஃபி போட தெரியலையா? காஃபி போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரவாங்க. ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்தி பாலை கொதிக்க வச்சு அந்த பாலை எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி காஃபி பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணா காஃபி ரெடி. இதுக்காக காலேஜ்ல போய் படிக்க முடியும்? போடும்போது அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, வெளில போகும்போது குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் சார். வீட்டுக்கு வர இருங்க, ஆர்டர் பண்ணிருக்கேன். என்னமா ஆர்டர் பண்ணேன்னு கேட்டேன். ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. என்னது ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னியா? ஒருவேளை இதுவா இருக்குமோ? பரவாயில்லையே, நம்ம ஆள் ஏதோ செம்மையா ஆர்டர் போட்டிருக்கே அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடான்னு பார்த்தா மோர் குழம்புல மினி இட்லி. ஃப்ளோட்டிங் லிட்டில் பண்ணி பண்ணுறதுக்கு மினி இட்லியை வேக வச்சு எடுத்துட்டு மோரை ஒரு கப்பில் சிந்தாமல் ஊற்றுறேன். நீங்கள் இப்படி சிந்தாமல் ஊற்றுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இட்லி இல்லை, லிட்டில் பன்னீஸ். இந்த பன்னியை தூக்கி நம்ம மோரில் போட்டு பார்க்கலாம் மிதக்குமா அப்படின்னு. மிதக்குது மிதக்குது, நல்லா மிதக்குது. நாங்கள் 4 போட்டிருக்கிறோம், அவங்க எத்தனை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-12 பீசஸ் இருந்து. அப்படியே இதோட ரேட்டையும் சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது ஒன்று பண்ணி வித்தியாசமான ஒரு நெய்மையும் போட்டு அதிகமாக ப்ரைஸையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா வாங்குறதுக்கு இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
என்ன மோரில் இட்லி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ரொம்ப டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது, பரவாயில்ல. ஆனால் இதுக்கு ஒரு 50-60 ரூபா அதுக்குள்ளே தான் கொடுக்க முடியும். 250 ரூபாயெலாம் ரொம்ப அதிகப்பா. கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க சார், இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியான விஷயம் கர்ட் ரைஸ் பண்ணுறது தான். ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்கு. இதில் என்ன வைத்திருச்சுன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணவர் லைஃப் பார்ட்னர். சரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க வலிக்க வலிக்க சரிங்க. அது பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரைஸும் இருக்கும் சம்டைம்ஸ் வீட்டில், ஆனால் அவங்க வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அப்பா அம்மா ரொம்ப செல்லமாக வேலை எதுவும் செய்ய விடாமல் இப்படி வளர்த்திருப்பாங்க, அவங்க கிட்ட இதுதானே எதிர்பார்க்க முடியும். இல்லை, இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கு, வெளில போய் கேர்டு வாங்கிட்டு வரத்துக்கு. இந்த வேகாத வெயிலில் விவசாயிங்க எல்லாம் வேலை செய்யறதுனால தான் நாம வீட்டில் வயிறார உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால அந்த டைம் கேப்ல நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணிடுறேன். அதை கடையில் போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். ஹோட்டலில் வாங்கினா அந்த தாளிச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அழகாக தராங்க, அந்த மாதிரி எனக்கு செய்ய தெரியாது. இருக்கிறதுலேயே ஈஸியான சாதம் தயிர் சாதம். அதுவே உனக்கு தெரியல, தாளிச்சு கொட்டுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் கிடுக்கிடுக்கிட்டுன்றோம். இங்கே மோரை ஊற்றி கிண்டுக்கிட்டு கீழே ரெடியாக தூக்கி ஊற்றி கிட்டிட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளோதான். சாதாரணப்பட்ட விஷயம் இதெல்லாம், ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிட்டு ஒரு தயிர் சாதம் சாப்பிடணும்னு தோணுது. இது 10 மினிட்ஸ் மேட்ரு, வீட்டிலே முடிஞ்சு போறது. இதுக்கு எதுக்கு 25 நிமிஷம்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா, அதுக்கு அந்த 25 மினிட்ஸ்ல நான் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருளா பார்த்துடா. எங்க அப்பா டிவி 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 இல்ல சீரிஸ். அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கே. திடீர்னு பசிக்குது இல்ல கர்ட் ரைஸ் சாப்பிடணும் போல இருந்ததுனா அந்த சீரிஸ் ஸ்டாப் பண்ணிட்டு போய் வேலையே பேயில போமா பார்க்க வேண்டாம். அதாவது அது அதுக்கு இடையூறு வந்துரும். ஆமா யா, சே யார் ரை பண்ணுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? ரோம்லியாவன ஒரு கடையில ஆர்டர் பண்ணா ரொம்ப வீட்ல சமைச்சு சாப்பிடுற மாதிரியே வருது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவர் வந்து ஒரு அதுக்குன்னு படிச்சவர் இருக்காப்ல. அப்ப நீயே செஞ்சு கொடு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, நீயே செஞ்சு கொடுப்பாங்கறாங்க உங்கள்ட்ட. எவ்வளவு பெரிய திட்டம், இது தெரியாம இந்த வீட்ல வெகுளித்தனமாடா இருந்துட்டேன். ஒரு பிளானோட தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க போல. வர்க்கும் பண்ணணும், செஞ்சும் கொடுக்கணும், நான் எங்கே இருக்கணும்னு எனக்கே தெரில. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்களை கல்யாணம் பண்ணவங்கள பார்த்தா உண்மையிலே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. தயிர் சாதம் நேராக போனாலே 60-70 ரூபீஸ் தான், கடைக்கு போனாலே அது அதை விட கம்மி. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க, இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. சார் ஓடிடியும் மிஸ் ஆயிடும், வெயிலும் அடிக்குது இப்ப சென்னையில ரொம்ப. சோ எனக்கு வெயிட்ட விட்டு வெளியில போகவே இஷ்டம் இல்ல. ஐயோ, இங்க படுத்து ஒரு நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறேன். தம்பி ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி, ஒண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்றீங்க? வொர்க் ஃப்ரம் ஹோம். வொர்க் ஃப்ரம் ஹோம். ஆனா கடவுளே, இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்ச. சி, அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? காய்கறி வெட்டிட்டு சமைக்கிறது பண்ணிட்டு வொர்க் ஹோம் பண்ணிட்டு ஓடிடிலயும் பாக்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. வேற ஆன்லைன்லயே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டாங்க. நீங்க எப்படி குக் பண்ணுங்கன்னு எல்லாம் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா இல்லையா? வேற வந்து வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்றேன் சார். இது என்ன பிரமாதம்? முட்டை பொறிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகு கூட இல்லைன்னு சொல்லிட்டு பச்சை மிளகு வாங்குறது காசு கொடுத்தாங்க. இதுக்கு எதுக்கு கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு பச்சை மிளகு வாங்கிட்டேன். வெறும் தண்ணி பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணி அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வேற போடுறாங்க சார். இது மாதிரி நைட் டைம்ல நான் ஆர்டர் பண்ணேன், எங்க வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில். தெய்வமே, நீங்களாம் இப்போ எனக்கு கடவுள் மாதிரி தெரியுற. எடுத்தவொடனே இட்லின்னு சொன்னவொடனே நான் கூட ச்சே அண்ணன் உன்னை தப்பாக நினச்சிட்டேம்மா. பூவி பூவி, தப்பு எடுத்துக்காத பூவி, அம்மாட்ட சொல்லிடாத. என் செல்லல்ல மால் வந்துட்டு அந்த ஃபுட்டா ஃபுட் ஆப் விட்டுட்டு ஷாப்பிங் ஆப்பு அதில் தண்ணி ஆர்டர் பண்ணுறாங்க. அரை லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 ரூபீஸ். அந்த தண்ணி வருது பிளாக் கலர்ல இருக்கு. அவங்க என்ன கேட்டாலும் ஆன்லைன்லயே வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்க, இன்னி நீங்க எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆமா, அது ஒரு கருப்பு கலர் தண்ணி வைக்கறாங்க. கேட்டா ஹிமாலயில இருந்து வந்த தண்ணியா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாது. சோஷியல் மீடியால எல்லாம் ரொம்ப ஹைப்ல போயிட்டு இருந்தது. சரி எப்படி இருக்கு அப்படின்னு வாங்கி பாக்கிறதுக்காக வாங்கினது தான். ஒரு காலத்துல பசிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்ப என்னடா சோஷியல் மீடியா பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிளாக் வாட்டர்னு சொல்றீங்களா, அது குடிச்சு பாத்தீங்களா?
எப்படி இருக்குது? ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு 12,000 ரூபாய் இவங்க செலவு பண்றாங்க. ஆனா ஒரு சில பேர் இந்த 12,000 ரூபாய் இருந்தா ஒரு மாசம் குடும்பமே நடத்திடுவாங்க. 12,000ஆ? கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி தானே சார் பில் வரும். அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சிட்டு தான் போறோம். அப்படினாலும் 12,000 ரூபாய் செலவு பண்றது எப்படி ஜீரணிக்கிறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம், இல்லன்னா நீங்களே பாத்துங்க. இல்ல சார், அது கேட்டேன் சார், என்னமா இவ்ளோ ஆர்டர் பண்றீங்க அப்படினா அதுக்கு ஒரு டயலாக் ஒன்னு சொல்லிருவாங்க சார், வாழ்க்கை வாழ்வதற்கே. எனக்கு என்ன பண்ணிருவானுங்க? அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். இதை விட உங்களுக்கு நான் ஒன்று பண்ண போறேன், அதுக்காக தான் கேட்கறேன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. தம்பி, அவங்களுக்கு கோல்டெல்லாம் எந்த மகிழ்ச்சியும் தரல. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஹைதராபாத்ல இருந்து புதுசா ஒரு டிஷ் போட்டிருக்காங்க. டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற. அந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை வச்சு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. பிரேஸ்லெட் தான் வேணும். பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே தங்க நகை பிடிக்காது, இனிமே இதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? ஏடா கூடாம கெத்தா பேசினா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது இருக்கும். தேங்க்யூ சார், யோசிச்சீங்க. அடி ஆழத்துல இருந்து நீ கதறது எனக்கு வெளியில கேக்குது. சொல்றேன். Everyone will be sleeping in the house, then me and him and Lee will be in the kitchen. The romance will increase. Food. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. No English, only Tamil. பேசினா தமிழ்ல பேசுங்க. கச்சாமு சான் பேசிக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இட்லி வேணும் தோசை வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா ஒரு குறிப்பிட்ட கடையில இருந்து எனக்கு சாம்பார் வேணும்ன்றதுக்காகவே இட்லி தோசையை வாங்கி அது ஒரு 300-500 ரூபாய் பில் தள்ளிடுவாங்க. யோ, என்னையாது ஒன்னால இந்த ஐஸ்கிரீம் கூட சேர்த்து 150 ரூபாய் செலவாயிடுச்சு. சோ சாம்பாருக்காக எல்லாமே வாங்குறீங்க? ஆமா சார். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. வை, அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். அது நான் அடிக்ட் ஆயிட்டேன் அந்த சாம்பாருக்கு. என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ. அந்த டைம்ல அந்த சாம்பார் சாப்பிடணும்னு தோணுதுனாலே நான் ஆர்டர் பண்ணிடுவேன். அவன் கேட்க கூட மாட்டான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. சட்னி தோசை ஏதோ ஒன்று இருக்கும், அதையும் மீறி எனக்கு சாம்பார் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவான். பணம் வந்த உடனே ஒரு சில நேரத்துல திமிர்னு ஒண்ணு கூட சேர்ந்தே வந்துருது. அது வரக்கூடாது. பணம் வந்தா என்ன, இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இட்ஸ் ஃப்ளைட் ஆஃப் அடமன்ஸ். எனக்கு சாம்பார் வேணும், அந்த சாம்பார் வேணும், அந்த தக்காளி சாம்பார் தான் வேணும். அப்ப அதை சாப்பிட்டாதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பீஸ் இருக்கும். இது ஏதோ மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையா சார்? நான் சாதாரண ஒரு சாம்பாருக்கு தான ஆசைப்படுறேன். சாதாரண சாம்பாருக்கே நீங்க இப்படி இருக்கறத அடமண்ட் நான் சொல்றேன். ஒரு நடு மண்டையில உலக்கி எடுத்து நச்சின ஒரு போர்டு போட்டா சரியா போயிடும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இதே வேலையா வச்சிட்டு இருக்க கூடாது. இந்த பசங்க எல்லாம் அவங்க வைஃப் மேல இருக்கிற அன்பனானதான் அவங்க கேக்குறதெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்கறாங்க.